வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். நம்ம இந்திய நாட்டுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர் சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரவங்க யார் அப்படின்னா திருமதி பிரதீபா பாட்டேல் அவர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க தான் ருக்மிணி தேவி அருண்டேல். ஏன் அவங்க இந்த பதவியை வேணான்னு சொன்னாங்க, அவங்க அப்படி என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்திருக்காங்கன்றத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ருக்மிணி தேவி 1904 பிப்ரவரி 29 பிறந்திருக்காங்க. எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா மதுரையில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா யார் அப்படின்னா நீலகண்ட சாஸ்திரி, அம்மா பே சேஷம்மாள். அப்பாவான நீலகண்டன் அவர்கள் வந்து அரசு பணியில் இருக்கார், அதாவது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறையில் இன்ஜினியராக இருக்கார். இருக்கும் பொழுதே என்ன ஆகும் அப்படின்னா தியோசபிக்கல் சொசைட்டி மேலாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். ஆனி பெசன்ட் அவர்கள் நடத்தக்கூடிய பிரம்மஞான சபை மேலெல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கார். இவர் மட்டும் கிடையாது, இவருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நீலகண்டன் அவர்கள் பணி ஓய்வு பெறார், அதாவது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்கு வராரு. அந்த சமயத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சென்னையில் அடையாரில் வந்து குடியேறுறாங்க. ஏன் அவர் வந்து அடையாரில் குடியேறார் அப்படின்னா அங்கே தான் நம்மளுடைய தியோசபிக்கல் சொசைட்டி இருக்குது. தியோசபிக்கல் சொசைட்டி அடையாரில் இருக்க காரணத்தினால தான் குடும்பமே என்ன பண்ணுறாங்க, அடையாரில் வந்து குடியேறுறாங்க. தியோசபிக்கல் சொசைட்டியில் ஆண்டு விழா நடக்குது. அந்த சமயத்தில் நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படுது. ருக்மிணி தேவி அவர்களும் வந்து கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ரவீந்திரநாத் தியாகூர் அவர்கள் எழுதின மாலினின்ற ஒரு நாடகத்தை நடித்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடலும் பாடுறாங்க. இதை கேட்கக்கூடிய அப்பாவான நீலகண்டன் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுது. நம்ம பொண்ணுக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருக்கா, சே நம்ம இவ்வளோ நாளாக பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நம்ம பொண்ணை நிறைய பெரிய ஆள் ஆக்கணும், அவங்களுக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்கு, இது எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு. இப்படி அப்பாவான நீலகண்டன் அவர்களுடைய சப்போர்ட் மூலிமா என்ன ஆகுதுன்னா ருக்மிணி தேவி அவர்கள் வந்து கிரேக்க நடனம் கற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இசைக்கருவிகள்லாமும் கற்றுக்குறாங்க. 1920 ஜார்ஜ் சிட்னி அருண்டேல் இவர் யார் அப்படின்னா ஆனி பெசன்ட் அவங்களுக்கு கல்வி அது மட்டும் இல்லாமல் பல பணிகளில் உதவிக்காக என்ன பண்ணுறாரு, இங்கிலாண்டிலேருந்து வராரு. இங்கிலாண்டிலேருந்து வரக்கூடிய ஒருவர் தான் ஜார்ஜ் சிட்னி அருண்டேல். இந்த சமயத்தில் தான் ஆனி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, அதாவது ஒரு டீ பார்ட்டிக்கு ரெடி பண்ணுறாங்க. இந்த டீ பார்ட்டியில் ஜார்ஜ் சிட்னி அருண்டேலும் அப்புறம் நம்ம ருக்மிணி தேவி அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க. அப்படி ரெண்டு பேரும் வந்து இந்த டீ பார்ட்டி மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலருது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆனி பெசன்ட் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்தை ஆனி பெசன்ட் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனி பெசன்ட் அவங்களுடைய பெர்மிஷனோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ருக்மிணி தேவி அவர்களுக்கு 16 இருக்கும் பொழுது திருமணம் செய்துக்கிறாங்க. ஆனால் இந்த திருமணம் வந்து ருக்மிணி தேவி அவர்களுடைய உறவினர்கள் யாருக்குமே பிடிக்காது, ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுது. ஏன் அப்படின்னா ஜார்ஜ் சிட்னி அருண்டேல்ன்றவர் ஒரு இங்கிலாண்டில் இருக்கிறவர், அதாவது ஒரு ஆங்கிலேயர். ஒரு ஆங்கிலேயருக்கும் அதே மாதிரி மதுரையில் பிறந்து வளர்ந்து இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பெண்ணுக்கும் திருமணம் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ருக்மிணி தேவி அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. இந்த சமயத்தில் தான் ருக்மிணி தேவி அவர்களும் ஜார்ஜ் சிட்னி அருண்டேல் இருக்கார் இல்லையா, இவர் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இசைக்கருவிகள் இவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஆல்ரெடி, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய புது புது இசைக்கருவிகள்லாம் கற்றுக்குறாங்க. சிற்பம் கற்றுக்குறாங்க, ஆப்ரா பாலே இந்தமாதிரி சொல்லிட்டு பல கலைகளை கற்றுக்குறாங்க. இந்த பாலே அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நடனம். இந்த நடனம் வந்து பார்த்தோம்னா ஒரு பம்பரத்தோடு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஒரு பம்பரத்தை நம்ம இப்போ சுற்றி விடுறோம் அப்படின்னா அந்த பம்பரம் எப்படி சுழலும், அதோடைய அச்சாணியாக இருக்கக்கூடிய அந்த ஆணி மூலயமா தானே சுழலும். அதே மாதிரி தான் இந்த பாலை ஆடக்கூடிய நடன கலைஞர்கள் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கால் இருக்கு இல்லையா, அந்த காலை தான் வந்து அந்த பம்பரத்தோட ஆணி மாதிரி அப்படி இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் சுற்றுவாங்க. இதுதான் வந்து பாலை நடனம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா மாற்றான் படம் இருக்கு இல்லையா, இந்த மாற்றான் படத்தில் சூர்யாவும் காஜல் அகர்வாலும் வந்து ரஷ்யாவுக்கு போவாங்க. அங்கே ரஷ்யாவுக்கு போகும் பொழுது ஒரு பாட்டு வரும், கால் முளைத்த பூவே. இந்த பாட்டை நீங்கள் உத்து கவனித்தீங்கன்னா தெரியும் அந்த பாட்டில் வரக்கூடிய ஃபுல் டான்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாலை நடனம் தான் ஆடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் கூட சொல்லுவாங்க,
கால் முளைத்த பூவே என்னோடு நீ பாலே ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற மாதிரி ஒரு லைன் கூட இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பாலேன்றது இத்தாலியோடைய புரட்சி மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு நடனம். இருந்தாலும் வந்து இந்த நடனம் வந்து பிரான்ஸ், ரஷ்யா, மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ். ஸோ அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரஷ்யாவை பற்றி சிறப்புகளை சொல்லும் பொழுது ரஷ்யாவில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த டான்ஸை பற்றியும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பாட்டில் வரக்கூடிய ஃபுல் ஸ்டெப்பும் வந்து பார்த்தோம்னா அந்த பாலை நடனம் தான். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அதில் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாலை டான்ஸ் தான். இந்த பாலை நடனத்தில் வந்து பார்த்தோம்னா ரஷ்ய நாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாடாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய பாலை கலைஞரான அன்னா பாவ்லோ கிளியோநாட்டி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ருக்மிணி தேவி அவர்கள் வந்து பாலை நடனம் கற்றுக்கிறாங்க. ஏன்னா கலைக்கு ஒரு மொழி கிடையாது, இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும், இந்த நாட்டில் தான் கற்றுக்கணும்னு கிடையாது இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரஷ்ய கலைஞர்கள் கிட்ட பாலை நடனம் கற்றுக்கிறாங்க. பாவ்லோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பாலை கற்றுக்கிட்டீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மிக்க நடனத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ்லோ அவர்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறார். ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது, அவருடைய ஆசையை சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் மற்ற கலைகளையும் கற்றுக்கும் பொழுது இந்திய நாட்டுடைய பாரம்பரிய மிக்க நடனங்களையும் நீங்கள் கற்றுக்கணும்னுட்டே எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை சொல்கிறார். இதை கேட்கக்கூடிய ருக்மிணி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய நாட்டுடைய பாரம்பரிய மிக்க நடனம் அப்படின்னும் பொழுது சதீராட்டம் பற்றி கேள்விப்படுறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை பார்த்தது கிடையாது, எப்படி டான்ஸ் பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய கணவரான ஜார்ஜ் சிட்னி அருண்டேல் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்திய நாட்டுடைய பாரம்பரிய மிக்க நடனங்களை நான் கற்றுக்கணும்னுட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்தை போய் சொல்கிறாங்க. இவங்களுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியர்களுக்கு கூட அந்த அளவுக்கு இந்தியா மேலே அவ்வளோ பற்று இருக்காது. இவருக்கு அந்த அளவுக்கு இந்தியா மேலே பற்று இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்து மேலெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது இவருக்கு. இதனால் இவர் என்ன சொல்கிறார்னா, பாரதத்துடைய பண்பாட்டு மிக்க செய்திகளை நீ கற்றுக்கணும்னும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான், நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எப்படி பண்ணுறாரு, நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு. அப்பா எந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரோ அதே அளவுக்கு கணவரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு கணவருடைய சப்போர்ட் மூலமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவுடைய இந்த சதீராட்டம் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. 1933 இந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னா, கிருஷ்ண ஐயருன்றவர் மெட்ராஸில் மியூசிக் அகாடமி வைத்து நடத்திட்டுருக்காரு. இந்த மியூசிக் அகாடமியில் ஒரு தேவதாசி அவர்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு சதீர் ஆட்டத்துக்கு ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ருக்மிணி அவர்களும் வந்து போகிறாங்க, போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த தேவதாசி அவர்கள் வந்து சதீர் ஆட்டத்தை அவ்வளோ அழகாக ஆடுறாங்க. இதை பார்த்த உடனே ருக்மிணி அவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் வருது, இந்த கலை எப்படியாவது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கற்றுக்கிறதுக்காக நிறைய தடைகள் ஏற்படுது. அந்த தடைகள்லாம் மீறி என்ன பண்ணுறாங்க, இந்த கலையை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அந்த காலகட்டத்தில் புகழ்மிக்க ஒரு தேவதாசியாக இருக்கக்கூடியவங்க தான் மயிலாப்பூர் கௌரி அம்மா. ஏன்னா இந்த சதீராட்டம்ன்றது வெறும் தேவதாசிகள் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆட்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, மயிலாப்பூரை சேர்ந்த கௌரி அம்மா கிட்டே போயிட்டு இந்த சதீராட்டத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ருக்மிணி அவர்களுடைய கணவரான அருண்டேலும் சரி, அவங்களுடைய ருக்மிணி அவர்களுடைய அம்மா எல்லாருமே, அதாவது ஃபுல் ஃபேமிலி என்ன பண்ணணும்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த ஃபேமிலி சப்போர்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த சதீராட்டத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கௌரி அம்மா கிட்ட கற்றுப்பாங்க, அதுக்கு அடுத்தது பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஃபஸ்ட்டு அவர் ஒத்துக்க மாட்டார், நான் இந்த ஆட்டம்லாம் கற்றுத்தர மாட்டேன்னு தான் சொல்லுவார். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த ஆர்வத்தை பார்த்தே இவரே என்ன சொல்வார்னா, வாமா நான் உனக்கு இந்த கலை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்ற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, இரண்டு ஆசிரியர்கள்கிட்ட இந்த சதீராட்டத்தை கற்றுக்கிறாங்க. ருக்மிணி அவர்கள் நல்லா இந்த பயிற்சி பெற்று 1935 தியோசஃபிக்கல் சொசைட்டி, நம்மளுடைய பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா, இந்த பிரம்மஞான சபையுடைய வைர விழா கொண்டாடப்படுது. ஆண்டு விழா கொண்டாடுற மாதிரியே வைர விழா கொண்டாடுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கற்றுக்கிட்ட இந்த சதீராற்றத்தை அரங்கேற்றம் செய்கிறாங்க.
பல பேர் ருக்மிணி அவர்களுடைய இந்த நடனத்தை பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கான், ரொம்ப ஆன்மீகத்தன்மை நிறைந்ததாக இருக்குது, கடவுளுடைய அந்த அழகே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த சதிராட்டம் தான் இப்போ இருக்கக்கூடிய பரதநாட்டியம். இப்போ இருக்கக்கூடிய இந்த பரதநாட்டியத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்திருக்கோம் அப்படின்னா சதிராட்டம். சமுதாயத்தில் பல பேர் இந்த பாராட்டினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, இவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து அப்படி ஆன்மீகத்தன்மை நிறைந்ததாக இருக்குன்னா நிறைய பேர் பாராட்டினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் அதுலேயும் சமுதாயத்தில் நிறைய பேர் எதிர்த்து இருக்காங்க, நிறைய பேர் இந்த கலையை வந்து இவங்க கற்றுக்கிட்டதே நிறைய பேர் தவறுன்னு சொல்கிறாங்க. ஏன் அதை தவறுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கலைகள் எல்லாமே தேவதாசிகள் மட்டும்தான் கற்றுப்பாங்கன்றது அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பெண் நடனம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் கண்டிப்பாக ஒரு தேவதாசியாக தான் இருப்பா அப்படின்றது எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதை உடை தெரிந்துட்டு தேவதாசி பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான கலைகள் கற்றுப்பாங்கன்னு கிடையாது, யார் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ருக்மிணி அவர்கள் முதல் முறையாக ஒரு தேவதாசி இல்லாத வேறொரு பெண் இந்த கலையை வந்து கற்றுக்கிறாங்க. இவங்க முறையாக இந்த சதிராட்டத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை மற்ற இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளி பேர் தான் என்ன அப்படின்னா கலாஷேத்ரா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு மாணவனை வைத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கலாஷேத்ராவை தொடங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சென்னையுடைய ஒரு அடையாளமாகவே மாறி இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அன்னைக்கு எல்லாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கலையை இவங்க கற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்த ஒரு கலையை இன்றைக்கி தேசிய அளவில் பாராட்டக்கூடிய ஒரு கலையாக மாறி இருக்கு. என்ன ஒன்று பேர் மட்டும்தான் மாறி இருக்கு. அன்னைக்கு சதிராட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நம்ம பரதநாட்டியம் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு, அதாவது நம்மளுடைய ருக்மிணி அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா விலங்குகள் மேலெலாம் ரொம்ப பெரிய அன்பு இருக்குது. இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராக இருக்காங்க. நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் மேலவை உறுப்பினர், மேலவைனா நம்மளுடைய ராஜ்யசபால மெம்பராக இருந்திருக்காங்க. நம்ம ராஜ்யசபால வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு சிறப்பான ஒரு கலையில் சிறந்து விளங்கின காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ண ஒரு பர்சன் தான், அதுவும் முதல் பெண், அதாவது ஃபஸ்ட்டு விமென் டு நாமினேட்டட் ஆஸ் ஏ ராஜ்யசபா மெம்பர் யார் அப்படின்னா ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா விலங்குகள் வதை சட்டத்தை கொண்டு வராங்க. விலங்குகள் மேலெல்லாம் ப்ளூ கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கிராஸ்க்கான சட்டங்கள் எல்லாமே இவங்க ராஜ்யசபா மெம்பராக இருக்கும் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வலியுறுத்தியிருப்பாங்க, இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1977 ஆண்டுகளெல்லாம் நம்ம இந்திய நாட்டுடைய பிரதமர் யார் அப்படின்னா மொராஜி தேசாய் அவர்கள் தான். இவர் பிரதமராக இருக்கும் பொழுது தான் ஃபக்ருதீன் அலி அகமது குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இறந்துடுவார். அவருடைய இறப்பை தொடர்ந்து யாரை வந்து குடியரசுத் தலைவராக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கும் பொழுது மொராஜி தேசாய் அவர்கள் என்ன சொல்வார் அப்படின்னா, ருக்மிணி தேவி அவர்களே நீங்களே அடுத்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு வாங்க, பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மொராஜி தேசாய் அவர்கள் அவருடைய விருப்பத்தை சொல்வார். ஆனால் நம்ம ருக்மிணி அவர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா, எனக்கு இந்த பதவி மேலெலாம் ஆசை கிடையாது, அதுவும் இந்த குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு எப்போதுமே ஆசை இருந்ததே கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய ஆசை எல்லாமே வந்து கலை சார்ந்த பணிகள் மட்டுமே செய்யணும், என் வாழ்நாள் முழுக்க கலை சம்மந்தப்பட்ட தொழிலே செய்துட்டுருக்கணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்படி தான் இவங்களுக்கு வந்த இந்த குடியரசு பதவிக்கான ஒரு விருப்பம் வந்து இவங்க மறுத்திருக்காங்க. இல்லை அன்றைக்கே இவங்க ஓகே சொல்லியிருந்தா இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக மாறியிருப்பாங்க. அவங்க அன்னைக்கு ஓகே சொல்லாததுனால தான் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருன்னு படிக்கிறோம் அப்படின்னா திருமதி பிரதீபா பாட்டீல் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ருக்மிணி அவர்கள் தொடங்கிய இந்த கலாஷேத்ரா பள்ளி வந்து 1936 ஆண்டுகளே தொடங்கிட்டாங்க. ஆனால் 1962 ஆண்டுகளை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்னையில் திருவான்மியூரில் ஒரு புதிய வளாகமாக ஒரு நியூ பில்டிங்காகவே கட்டி தொடங்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டினியூவஸாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம்.
1993 என்ன ஆகும் அப்படின்னா, கலாஷேத்ரா பள்ளி தான் இந்தியாவுடைய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்திலேயே வந்து கலாஷேத்ரா பள்ளியை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பரதநாட்டியம் வந்து இதுக்கு முன்னாடி தேவதாசி அவர்களால் நிகழ்த்தக்கூடிய இந்த சதிராட்டமும் ஒரே மாதிரியாக இருக்குமானா கிடையாது. அவங்களுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது. அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள். அந்த மாற்றத்தால் வந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரதநாட்டியம். சரி, அவங்க என்ன மாதிரியான மாற்றங்களாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, வெறும் தாசிகள் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு கலையாக இருந்தது. அந்த கலையை என்ன பண்ணாங்க ருக்மிணி அவர்கள், அதையெல்லாம் உடை தெரிந்துட்டு யார் வேணாலும் கற்றுக்கலாம், எல்லா பெண்களும் வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை உண்டாக்குனாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்கலாமே, ஒருவேளை இவங்க அந்த கலையை அப்படி ஒரு வேளை விட்டுட்டு இருந்தால் என்ன இருக்கும்? நிறைய பேர் வந்து சொன்னாங்க இல்லையா, இது வந்து தாசிகள் மட்டுமே கற்றுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சப்படுத்தியிருப்பாங்கல்ல. அந்த சமயத்தில் இவங்க அதையெல்லாம் உடை தெரிந்துட்டு இவங்க கற்றுக்கவே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரதநாட்டியம் இருக்குது. ஒருவேளை அவங்க அப்படி கற்றுக்கல அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, 1947 தேவதாசி சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்களே, ஒழிப்பு சட்டம், அந்த ஒழிப்பு சட்டத்தோடு சேர்ந்து இந்த முறையும் ஒழிக்கப்பட்டிருக்கும், இந்த கலையும் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரதநாட்டியம் இல்லாமே போயிருக்கும். இந்திய நாட்டுடைய பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாகவே இருக்கக்கூடிய இந்த பரதநாட்டியம் இன்றைக்கி இருந்திருக்கவே இருக்காது. இவங்களால தான் இன்றைக்கி நம்ம நிறைய பெண்களும் சரி, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்து 1000 வந்து நிகழ்த்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1000 நடன கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த வளாகத்தில் பரதநாட்டியம் நிகழ்த்தியிருக்காங்க. இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்காது, நிறைய கௌரவங்கள் கிடைச்சிருக்காது. சரி, நம்ம திரும்பவும் ருக்மிணி அவர்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். தேவதாசிகள் ஆடக்கூடிய அந்த சதிராட்டத்தின் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, சேலைகள் தான் அணிந்திருப்பாங்க. அந்த சேலைகளோடு என்ன இருக்கும் அப்படின்னா, தொலதொலப்பாக இருக்கக்கூடிய ஒரு கால் சட்டையும் அணிந்திருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸில் கூட பார்த்தோம்னா, அவங்க வந்து பேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே தான் அவங்களும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப லூஸாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அழகான நகைகள்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய நகைகள்லாம் போட்டிருப்பாங்க. பக்க வாத்தியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பக்கத்தில் கூட வந்து இசை வாத்தியக்காரர்களாக இருக்காங்களா, இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய தாசி அவர்கள்லாம் ஆடும் பொழுது அந்த சதிராட்டத்தின் பொழுது அவங்களும் கூட சேர்ந்து ஆடுவாங்களாம். பின்னாடி தொடர்ந்து நின்று கொண்டே இருப்பாங்க, இல்லை நடந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான பிளேஸ் இருக்காது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, இப்படி அவங்க வந்து நடந்துட்டுருக்கிறது வந்து நம்மளுடைய நடனத்துடைய அழகையே வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பக்க வாத்தியக்காரர்கள் இசை வாசிக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரமாக அவங்களுக்கு நீட்டு ஒரு இடம் ஒதுக்கப்படுது. அவங்களுக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு இடம் கொடுத்து அமர வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பாரம்பரியம் மிக்க ஒரு சிற்ப கலையோடைய உதவி மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய உடலுக்குள்ளேயும் வந்து ஒரு சிற்ப அழகு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலைகளையும் சரி, அதை சிற்பங்களையும் சரி, இப்போ பரதம் ஆடக்கூடிய அந்த பெண்களுடைய வளைவு நெழிவுகளும் பார்த்தா அதே அப்படியே சிற்பம் மாதிரியே இருப்பாங்க. அந்த நிகழ்வெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தாலியில் இருக்கக்கூடிய உடை நிபுணர் பேர் என்னென்னா மேடம் காசன். இவங்களோட உதவி மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புது விதமான உடைகளும் சரி, ஒப்பனைகள், அதாவது மேக்கப்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்றி எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி மேடையை வந்து மாற்றுறாங்க, ஸ்டேஜையே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறாங்க. எப்படின்னா, ஸ்டேஜில் வந்து பின்புலத்துலேயும் சரி, மேலேல சைட்லலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறாங்க. எப்படின்னா, ஃப்ராசினம் அப்படின்னு சொல்கிறாங்க, மேலே அப்புறம் வந்து பக்கவாட்டிலலாம் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து மூடிடுறாங்க. எதுக்கு வேஸ்ட்டாக இது வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக மாற்றுறாங்க. ஒரு நடனத்துக்கு அழகு கொடுக்கறது வந்து அந்த நடன கலைஞராக இருந்தாலும் வந்து ஸ்டேஜ் வந்து, அதாவது மேடையுடைய பங்கு அதிக அளவில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேடையுடைய அழகை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. இப்போது நாடகத்துடைய மேடையை மாற்றுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, மேடையுடைய ஒளி அமைப்பை மாற்றுறாங்க. இதுக்காக நிறைய நாடக கலைஞர்களுடைய உதவி மூலமாக மாற்றுறாங்க. கார்னட் வேல்ட்ரிங், அலெக்ஸ் எல்மோ, மேரி ஹெல்மோர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நாடக கலைஞர்கள். இவங்களுடைய உதவி மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேஜில் வந்து லைட்னிங் செட்டப்லாம் மாற்றுறாங்க.
இப்போது ஸ்டேஜை வந்து ரொம்ப அழகாக மாற்றுறோம். அதே மாதிரி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கலைஞரும் வந்து ரொம்ப அழகாக ப்ளசன்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த லைட்னிங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு வந்து ரொம்ப அழகாக போய் சேருமானா கிடையாது இல்லையா. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனம் செலுத்தி என்ன பண்ணுறாங்க, ருக்மிணி அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறைகளில் ரொம்ப நிபுணராக இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே கூப்பிட்டு பல நிபுணர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு சதிராட்டமாக இருந்தது இன்றைக்கி பரதநாட்டியமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரதநாட்டியத்துக்கு பின்னாடி பல நிபுணர்களுடைய பங்களிப்பு அதிக அளவில் இருந்திருக்குனே சொல்லலாம். வால்மீகி அவர்களுடைய ராமாயணம், புத்தவதாரம், குமார சம்பவம், குற்றால குறவஞ்சி, கண்ணப்பர் குறவஞ்சி, ஆண்டாள், இந்த மாதிரி பல நூல்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நடனமாக மாற்றுறாங்க. அதாவது இந்த பாடல்கள்லாம் வரும் இல்லையா இதில், அந்த பாடல்களை வந்து பாடும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம நிறைய விஷயத்த வந்து தூர்தர்ஷன் மாதிரியான நம்மளுடைய நேஷ்னல் டிடியில் வந்து நிறைய பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த நடனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தூர்தர்ஷனே நிறைய பெரிய சோர்ஸாக இருக்குது. இவங்க வெறும் நடனத்தில் மட்டும்தான் பங்கு வகித்திருக்காங்களானா கிடையாது, அதையும் தாண்டி நெசவு தொழிலையும் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ருக்மிணி அவர்கள் இந்தியாவுடைய பாரம்பரிய கலைகளை வந்து மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு நிகழ்வாக தான் இந்த நெசவு தொழிலையும் வந்து ஈடுபடுறாங்க. 1937 இந்திய அரசுடைய உதவி மூலமா நலிவடைந்திருக்கக்கூடிய நெசவு தொழிலை வந்து ஊக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. சில நெசவு ஆலைகளை வந்து உருவாக்குறாங்க. நிறைய வகையான கண் கவர் வண்ணங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைப்பாடுகள் நிறைந்த கைத்தறி ஆடைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. கமலாதேவி சட்டோபத்திரி இவங்களோட உதவி மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா துணிகளில் இயற்கையாக சாயங்களில் பயன்படுத்துறதுக்கான முறையை வந்து கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலம்காரின்ற துணி வகை இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான துணி வகைகளில் சாயம் கொண்டு எப்படி வேலைப்பாடுகளை செய்யணுன்ற அந்த முறையை வந்து இவங்க கற்றுக்குறாங்க. நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அந்த விஷயத்தை வந்து ஊக்கவும் படுத்துகிறாங்க. நம்ம ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் வந்து 1986 பிப்ரவரி 24 இயற்கை எழுதினார். இவ்வளோ மிகப்பெரிய அடையாளத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்ம ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1987 ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே 1956 பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்திய நாட்டுடைய மிக உயரிய விருதாக பார்க்கப்படக்கூடிய 3 விருதுகள் தான் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா. இந்த 4 விருதுகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய உயரிய விருதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அவங்கவுங்க சில பல துறைகளில் ஒவ்வொரு விருதுகள் கொடுக்கப்படும். அந்த வகையில் இந்திய நாட்டுடைய மிக உயரிய விருதை பார்க்கக்கூடிய இந்த பத்மபூஷன் விருது 1956 ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீத நாடக அகாடமி விருது 1957 நடனத்தில் யாரெல்லாம் சிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விருது இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1967 சங்கீத் நாடக அகாடமி ஃபெலோஷிப் இதுவும் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1968 பிரணி மித்ரா அப்படின்ற ஒரு விருது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூரலிட்டி டு அனிமல்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குயின் விக்டோரியா சில்வர் மெடல் ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இருக்காங்களா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காளிதாஸ் சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு 1984 ஒரு விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுடைய 112 பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக கூகுள் நிறுவனம் இவங்களுக்காக டூடுல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கலாஷேத்ரா நிறுவனத்துடைய 80 காலம் இந்த பயணத்தை பிரதிபலிக்கிற விதமாகவும் இவங்களுக்காக ஒரு டூடுல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2017 இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் இவங்களுடைய புகைப்படம் டூடுலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இன்றைய திருக்குறள், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. பொருள், தண்ணீரின் உயர்த்து ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். அதுபோல ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பூவோடைய உயரமும் அதை சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தண்ணீருடைய உயரத்தை பொறுத்து தான் பூக்களுடைய உயரமும் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் வளர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கையை பொறுத்து தான் எதுவாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளில் சொல்ல வராங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பரதநாட்டியம்ன்ற கலை எப்படி உருவாயிருக்கு, கலாஷேத்திரம்ன்ற நிறுவனம் எப்படி உருவாயிருக்குன்றத பற்றிலாம் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர்.